نحم رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم ألا بتشارولا لنم نكرت ما هي எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் உடைய நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது தொடரில் நாம் ஐந்தாம் நூற்றாண்டினுடைய அபூர்வ ஆளுமைகளின் வரிசையில் அல் இமாம் அஸ் சையத் அஹ்மது கபீர் அரிஃபாய் ரஹ்மகுல்லா அவர்களை பற்றி பார்த்தோம் அவர்களினுடைய குடும்பம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம்னுடைய வம்ச வழி பேரராக அவர்கள் வந்த விதம் அவர்கள் தந்தை வழியிலும் தாய் வழியிலும் பாட்டனார் வழியிலும் எப்படியெல்லாம் அவர்கள் பெருமானாரோடு சேருகிறார்கள் என்கிற விதம் அவர்களின் ஆரம்ப கல்வி அவர்களின் இருபது மற்றும் இருபத்தி எட்டாவது வயதுகளில் அவர்கள் கல்வியிலே அடைந்த உச்சம் அவர்கள் ஆன்மீகத்தில் ஏறிய படிக்கட்டுகள் அவர்களுடைய மிகச்சிறந்த நற்குணத்தை பற்றியெல்லாம் பார்த்தோம் சூஃபி என்பவர் இபாதத்துகளை விட அதிகமாக நற்குணங்களில் மேலானவர்கள்தான் என்கிற கருத்து சையதுன அகமது கபீர் ரிஃபா இஹ்மகுல்லா அவர்கள் உலகத்திற்கு கற்றுத்தந்த பாடம் சக மனிதர்களோடு மட்டுமல்ல மனிதர்களில் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் தொழு நோயாளிகள் பெருவியாதிக்காரர்கள் வெண்குஷ்டக்காரர்கள் எல்லோருக்கும் பணிவிடை செய்திருக்கிறார்கள் அவர்களோடு போய் அமர்ந்து அவர்களோடு சாப்பிட்டிருக்கிறார்கள் அவர்களின் பெருநோய்க்காரர்களுடைய காயங்களுக்கு மருந்து தடவி இருக்கிறார்கள் சமயங்களில் அவர்கள் துணிகள் துவைத்து கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஈ எறும்பு பாம்பு பள்ளி பன்றி என்று எந்த மிருகமானாலும் அத்தனை மிருகங்களோடும் அவர்கள் ஜீவகாரண்யத்தோடு நடந்தார்கள் இதுவெல்லாம் சூஃபியாக்களின் உயர்ந்த நற்குணங்களாக பார்க்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் கடந்த தொடரிலே சொன்னோம் கடைசியாய் எப்பெருமானார் சல்லல்லாக வசல்லம் அவர்கள் ரிபாய் நாயகம் அவர்களினுடைய தாத்தா அவர்களுடைய வம்ச வழி தொடர்தானே பாட்டனார் பெருமானாரை சந்திக்க ஹஜ்ஜுக்கு போய்விட்டு மதீனத்து மண்ணிலே ஜியாரத்திற்கு போய் நின்று எப்பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு கையை முத்த வேண்டும் என்கிற தன் ஆசையை சொன்னபோது ரவுலாவிலே இருந்து கை வெளிவந்ததும் அதை அவர்கள் முத்தமிட்டதும் அந்த நேரத்தில் மஸ்ஜிது நபவியில் சுமார் தொண்ணூறாயிரம் பேர் கூடியிருந்ததும் அந்த கூட்டத்தில் மொஹியுத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இருந்ததும் எந்தெந்த கிதாபுகளிலெல்லாம் இந்த அறிவிப்பு வந்தது என்று விவரமாக நாம் கடந்த தொடரிலே பார்த்தோம் வாருங்கள் இப்போது நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டும் இந்த தொடரில் அசிது அகமது கபீர் ரிஃபாஹி ரஹிமகுல்லா என்று உலகத்திலே இருக்கிற எல்லா திசைகளிலும் பெயர் பெற்று விளங்கக்கூடிய இந்த மகான் ரிஃபாஹி நாயகம் அவர்கள் அவர்களுடைய கல்வி அவர்கள் எழுதிய நூல்கள் அவர்களுடைய குடும்பம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மேலும் சில கராமத்துகள் என்கிற அற்புதங்கள் சூஃபியாக்கள் விஷயத்தில் சூஃபியிசம் விஷயத்தில் அவருடைய நடுநிலையான கொள்கை கோட்பாடு அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு வரையும் உலகத்தில் பிரபலமாகியிருக்கிற ரிஃபா ஐயா என்கிற தரீகா இவைகளை பற்றியெல்லாம் நாம் இந்த ஒரே தொடரில் பார்த்து முடிக்க வேண்டும் அல்லாஹ் நேரத்தில் பிறக்கத்து செய்வானாக மிகப்பெரிய இல்மின் உயரத்தை தொட்டவர்கள் அஹமது கபீர் ரிஃபாஇ ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு மிகப்பெரிய சட்டமேதை சொல்லுகிறார் நான் இவர்களை சந்திப்பதற்காக உம் அபீதா என்கிற அவர்களுடைய ஊருக்கு போனேன் போய் பார்த்தால் அவர்கள் அமர்ந்திருக்கிற சபையில் ஒரு லட்சம் பேர் அமர்ந்திருக்கிறார்கள் அரசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் உளமாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பொதுமக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் லொகுருக்கு பின்னால் வியாழக்கிழமை லொகுரில் இருந்த அசர் வரை அவர்கள் பொதுமக்களுக்கு உரையாற்றுகிற அந்த பயங்கரமான கூட்டத்தில் நானும் போய் அமர்ந்தேன் ஈராக்கனுடைய எல்லாம் தலைப்பாகைகளோடு முன்னாலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் கேள்வி கேட்கிறார்கள் தஃசீரிலே கேட்டால் பதில் சொல்லுகிறார் ஹதீஸிலே கேட்டால் பதில் சொல்லுகிறார்கள் ஃபிகுகு உசூலை ஃபிகு என்றெல்லாம் எந்த கலையிலே கேட்டாலும் அவர்கள் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கேள்வி கேட்பவர்களை பார்த்து எனக்கு கோபம் கோபமாக வந்தது இப்படியெல்லாம் ஆளுக்கால் ஒருவரை வைத்து கேள்வி கேட்பதா என்று சொல்லிவிட்டு நான் எழுந்த அந்த கூட்டத்தில் சத்தம் போட்டேன் அம்மா கஃபாக்கும் மகாதா இது போதுமா உங்களுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே என்று நான் சத்தம் போட்டேன் அப்போது அகமது கபீர் ரிஃபாயுர் அஹமகுல்லா சொன்னார்கள் வல்லாஹி லௌ துமுகு அன்குல் அல்மின் துஃபின் அல்ல அஜாபுக்கும் பி இதின் இல்லாஹி பிலா த அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை இவர் தான் எழுந்தவர் பேசினார் உங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் போதுமானு சொல்லிவிட்டு உலகத்திலே தொகுக்கப்பட்ட எந்த இன்மை பற்றி நீங்கள் கேட்டாலும் அவர் உங்களுக்கு அல்லாஹுவின் அருளால் பதில் சொல்லுவார் அப்படிப்பட்ட பெரிய மேதை தான் நமக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னேன் ரிபாய் நாயகம் அவர்கள் சிரித்தார்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள் இவருடைய பெயரை சொல்லி தாகும் அபா ஜக்கரியா அபு ஜக்கரியாவை விடுங்க அவங்கள்ட்ட எஸ் அலூனி நான் வபாத்தாகுவதற்கு முன்னால் என்னிடத்தில் கேட்க வேண்டியது எல்லாம் அவர்கள் கேட்கட்டும் விடுங்கள் ஃபைன துன்யா ஜவாலுன் உலகம் நிச்சயமாக அழிந்து போகக்கூடாது வல்லாகு முஹவ்விலுள்ளவால் தான் நிலைமைகளை எல்லாம் மாற்றக்கூடியவன் அதனால் அவர்கள் கேள்வி கேட்கட்டும் என்று சொன்னார்கள் நான் மரணிப்பதற்கு முன்னால் அவர்கள் என்னிடத்தில் கேட்பதை கேட்கட்டும் என்று சொன்னபோது கூட்டத்தில் நிறைய பேர் அழுதார்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் இந்த ரிவாயத்தை எழுதியிருக்கிற அல்லாமா இமாம் ராஃபி ரஹிமகுல்லா அவர்கள் சவாதுல் ஐனைன் ஃபி மனாகி அபில் எல்மெயின் என்று ரிஃபாய் நாயகம் அவர்களுடைய சிறப்புகளை மாத்திரம் எழுதுகிறார் ஏன்னா அவங்களுக்கு தான் அபுல் எல்மெயின்னு பேர் உள்புற வெளிப்புற இரண்டு இல்மின் தந்தை அப்படின்னு அவங்களுக்கு பேர் அந்த கிதாபில் பதிவு இந்த செய்தியை பதிவு செய்தவர்கள் தேம்பி தேம்பி அழுத பெருங்கூட்டத்தில் ஐந்து பேர் அந்த சபையிலே மௌத்தாகிவிட்டார்கள் நிறைய பேர் தௌபா செய்தார்கள் சில நல்லடையார்களின் பேச்சு உள்ளத்தில் இருந்து கிளம்பும் அது அடுத்த உள்ளங்களில் போய் தாக்கத்தை கடுமையாக ஏற்படுத்தும் இ ரஹ்மகுல்லா அவர்கள் அப்படிப்பட்ட அபாரமான இல்முக்கும் பேச்சுக்கும் பேச்சாற்றலுக்கும் அவர்கள் சொந்தக்காரர்கள் சொல்லப்போனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சி அல்லாமா அஷேக் அப்துசமி அல் வாசதி ரஹ்மகுல்லா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கான சையீத் அஹமது அர் ரிஃபாய் ஆயத்தும் மின் ஆயாத் இல்லா அல்லாஹுவுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் ரிஃபாய் ரஹமத்துல்லாக அவர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் ஏன் இவர்களுடைய மாமா அஷேக் மன்சூர் அல் பதாயஹி அவர்களை அதாவது உஸ்தாதும் கூட மாமாவும் கூட உற்ற நண்பரை போல இருந்தவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நேரடியாக அவர்களை ரிஃபாய் நாயகத்தை பற்றி பபி நான் ஒரு தட்டிலே என்னையும் என்னுடைய எல்லா தோழர்களையும் நிறுத்தி மறு தட்டிலே ரிஃபாய் அவர்களை நிறுத்தினால் நாங்கள் எல்லாம் பருஜேனா ஜமி ஆன் நாங்கள் எல்லாம் கீழே போய்விடுவோம் ரிஃபாயும் மேலே வந்து விடுவார் ஓதி கொடுத்த உஸ்தாது அவர்களே சொல்லுகிற வார்த்தை அவர்களுடைய தாய் மாமா சொல்லக்கூடிய வார்த்தை யோசித்து பார்த்தால் இவர்கள் இல்மிலே தொட்ட உயரம் அவர்கள் ஆசிரியப் பெருமக்களே வியக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமானது என்பதை பார்க்கிறோம் ஷாபிமதுகபினுடைய மிகப்பெரிய சட்டமேதை அல்லாமா தாஜுத்தின் சுபுகி ரஹிமகுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள் அஷேஹு ஜாஹிதுல் கபீர் அகமது கபீர் ரிஃபாயிர் அஹமதுல்லாஹி அலிகி அவர்கள் அஹது அவுலியா இல்லாஹில் ஆரிஃபீன் ஆரிஃபு பில்லாக்களான அவுலியாக்களில் அவர் ஒருவர் வஹலுல் கராமாத்தில் பாஹிரா வெளிப்படையான உலகத்திற்கே தெரிந்த பல அற்புதங்களுக்கு அவர் சொந்தக்காரர் என்று எழுதுகிறார்கள் பொதுவாகவே சூஃபீசத்தை தொடுகிற போது அப்துல் வஹாபு ஷாரானி ரஹ்மகுல்லா அவர்களை தொடாமல் பெரும்பாலும் கடக்க முடியாது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஹுவல் கவுசுல் அக்பர் வல் குத்துபுல் அஷ்ஹர் அவர் ஒரு பெரிய ஆகும் அவர்கள் பெரிய கொத்துபாகும் சூஃபியாக்களின் புழக்கத்தில் இந்த வார்த்தைகளெல்லாம் அந்த தரீகத்தில் ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்டவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அந்த வார்த்தைகளை எல்லாம் தான் சொல்லுகிறார்கள் இமாம் அகமது கபீர் ரிஃபாயி அவர்கள் ரஹமகுல்லா அவர்களை பற்றி மற்றவர்கள் இவர்கள் எல்மிலேயும் ஆன்மீகத்திலேயும் தொட்ட உயரத்திற்கு சான்றாக நிறைய நூல்கள் இன்றைக்கு வரையும் இருக்கிறது முதலில் ஒன்றை புரிய வேண்டும் நாம் சையது அகமது ரிஃபா ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய நூல்களில் பெரும்பகுதி காணாமல் போய்விட்டது கைக்கு கிடைக்காமல் போய்விட்டது சில கிதாபுகள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த மாதிரி கிடைக்கப்பட்ட சில கிதாபுகளில் ஒரு பதினஞ்சு கிதாபுகள் ரொம்ப முக்கியமாக உலகம் தூக்கி வைத்து கொண்டாடுகிற கித்தாபுகள் சையீது அகமது ரிஃபா இஹிமுகுல்லா அவர்களுடையது சூஃபியாக்கள் அல்லாஹுவோடு எந்த தொடர்பில் இருப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க ஹாலத் அஹ்லில் ஹக்கி ஹத்திம் அல்லாஹ் அல்லாவோடு ஹக்குடையவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கிதாப் அல் புர்ஹானுல் மு ஐயத் அப்படின்னு ஒரு கிதாப் அதாவது சுண்ணத்துவல் ஜமாத்து சார்ந்த சூஃபீசம் என்பது என்ன அப்படிங்கிறத அந்த கிதாபுடைய வழிநடுகையும் நடுநிலை சிந்தனையோடு அவர்கள் ஆன்மீகத்தை பேசியிருப்பார்கள் அவங்களுடைய கிதாபுகளில் அவங்க எழுதுனதில் இதுதான் ஃபஸ்ட்டு கிதாபு அப்படின்னு எழுதுகிறாங்க ஒரு மிகப்பெரிய நூலை பிஸ்மில்லாவுக்கு விளக்கத்தில் மாத்திரம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த கிதாபுக்கு மானி பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் என்று பெயர் சின்னஞ்சிறிய சூரா சூரத்துல் ஐலத்தில் கதிருக்கு தனியாக ஒரு தப்சீர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அது தனி கிதாபாக தப்சீரு சூரத்துல் கதிர் என்று வந்திருக்கிறது இவர்கள் பேசிய பயான்களெல்லாம் தொகுக்கப்பட்டு இவர்கள் மக்களுக்கு ஆற்றிய ஆன்மீகம் ததும்புகிற அந்த உரைகளை குறித்து வருகிறது அல் மஜாலிசுல் அஹமதியா என்றொரு கிதாப் அஹமது உடைய மஜாலிசுகள் மஜிலிசுகள் இந்த இடத்துல ஒன்று புரியணும் நீங்கள் அகமதியா மஜிலிசுகள்னு ஒன்று தப்பாக புரிஞ்சிடக்கூடாது இந்த காதியானிகள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க இறுதி நபித்துவத்தை ரசூலுல்லாவை மறுப்பவர்கள் அவங்களும் அகமதியான்னு தனக்குத்தானே பேர் வச்சுருக்காங்க இவங்க அவங்க இல்லை அகமது கபீருர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் பேசி தொகுக்கப்பட்ட சொற்பொழிவுகள் அல் மஜாலிசுல் அஹமதியான்னு வந்திருக்கு இவர்களுடைய தரீகாவின் பெயரை உள்ளடக்கி அத் ரிஃபா ஐயா என்றும் அதிலே ஆன்மீகத்தை பற்றிய அதிக செய்திகள் உள்ளே இருக்கிறது கைலாதத்துல் ஜவுஹர் ஒரு ஒரு வைர மாலை அணிகலன்களின் மாலை என்கிற பெயரில் ஒரு கிதாபு அசுரருல் ஐபாதாத் என்று வணக்க வழிபாடுகளின் ரகசியங்கள் அப்படின்னு ஒரு கித்தாப் இதுவெல்லாம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய கிதாபுகள் ஞானங்கள் கொப்பளிக்கிற கிதாபுகள் அதாவது படிக்க படிக்க ஒருவன் தானாக அல்லாகவை நோக்கி தன்னை சேர்த்து கொள்ளுகிற அற்புதமான செய்திகளை உள்ளடக்கிய கிதாபுகள் தான் இவைகளெல்லாம் இவர்களினுடைய மிக முக்கியமான கிதாபுகளாக அவர்கள் எழுதியவைகளில் தான் சொல்ல முடியும் இரண்டு மனைவிகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முதல் மனைவி மதீனாவினுடைய அன்சாரி குலத்தைச் சேர்ந்த ஹதீஜா என்பவர்கள் இவர்களுக்கு குழந்தைகளும் பிறந்தது அந்த ஹதீஜாவிற்கு பின்னாலே இன்னொரு மகள் பாத்திமா இன்னொரு மனைவியையும் மனம் முடித்தார்கள் மூன்றாவது மனைவி இல்லை என்றும் ஒரு சில பேர் மூன்றாவதும் ஒரு மனைவியை மனம் முடித்தார்கள் என்றும் அந்த மனைவி சரியில்லை அவர் கொஞ்சம் முன்கோபக்கார பெண் என்றெல்லாம் கூட சில குறிப்புகள் இவர்களை பற்றி காண கிடைக்கிறது இதில் இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளில் இன்னும் ஒரு செய்தியையும் சில வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள் இவர்களுடைய ஆண் மக்களில் எல்லாரும் பெரும்பாலும் இவர்களுக்கு முன்னாலேயே விட்டார்கள் எனவே ஒரு பெண்மக தவிர வேறு யாரையும் இவர்கள் வாரிசாக விட்டுவிட்டு போகவில்லை சொல்லப்போனால் இவர்கள் முன்னெடுத்த இவர்களின் இபாதத்துகளும் இவர்களின் சூஃபியிசமும் குறிப்பாக ரிஃபாய்யா என்கிற தரீகாவும் இவர்களுடைய சகோதரர்களின் பிள்ளைகள் வழியாக இவர்களுடைய சகோதரர்களின் ஆண் மக்களின் வழியாகத்தான் உலகத்திற்கு கிடைத்தது என்று எழுதுவார்கள் முன்னாலே வாழ்ந்த வழிமார்களை அவர்களுடைய காலத்திலேயே மூத்த வழிமார்களை மிகவும் மதித்திருக்கிறார்கள் ஒரு செய்தி இப்படியும் சொல்லப்படுகிறது பகதாதிலே ஒயத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தசல்லா அவர்கள் ஒரு தடவை ரகபதி கதமி அலா ரகபதி குல்லி வழியின் எல்லா வளிமாறுகளினுடைய புஜங்களின் மீது எனது பாதம் இருக்கிறது என்று ஒரு அறிவிப்பை இறைவனிடமிருந்து பெற்று அவர்கள் ஒரு சபையிலே அறிவித்த இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே செவிமடுத்த உடனேயே தான் குனிந்தவர்களாக அகமது ஒரு ரிஃபாயிர் அஹமதுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் யகவுஸ் அல்லா அலம் கதமுக அல அஹமது ஷஹீர் அயலன் இந்த சின்ன அகமது மேலையும் உங்களுடைய பாதங்கள் படட்டும் என்றவர்கள் பேசியதை சுல்தானு அவுலியா வலிமாறுகளின் தலைவராக இருக்கிற முஹித்தின் அப்துல் காதர் ஜீலானிய கத்தசல்லா போன்றவர்களுக்கு இவர்கள் தந்த மரியாதையும் அவர்கள் வைத்திருந்த அவர்களுடைய பணிவும் இதில் எடுத்துக்காட்டப்படுகிறது என்று எழுதுகிறார்கள் குறிப்பாக அஹமது கபீர் ரிஃபாய் ரஹமகுல்லா அவர்கள் பணிவில் சிகரம் தொட்டவர்கள் பழமொழியே வந்து ரொம்ப ஒருத்தர் பணிவாக இருந்தார்னா அவர் என்ன ரிஃபாயி மாதிரி பணிவாக இருக்கார் என்று பழமொழி உருவாகிற அளவுக்கு பணிவானவர்கள் அவங்களே தங்களுடைய மாணவர்கள்ட்ட சொன்னது என்ன தெரியுமா யாராவது உங்கள்கிட்ட எம்பேர சொல்லி இந்த அகமதை விடவும் அற்பமாக யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் நம்பாதீங்க நான் தான் அற்பமானவன் என்பது அவர்களுடைய வார்த்தை லவ் யகூலு அஹதுன் இன்னமின் ஹல்கில் من அதின் فلا ஃபலாது என்னை விட உலகத்தில் யாராவது அற்பமானவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் நம்பாதீர்கள் ஜவுஹரத்து சாஹி ஜி ஃபிசீர்தி அஹமது என்கிற கிதாபில் இவர்களுடைய இந்த வாசகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பழமொழியே இவர்களின் பணிவுக்கு காரணம் காட்டப்படுகிற அளவுக்கெல்லாம் வந்துவிட்டது யாராவது வந்து சொல்வார்கள் நீங்கள் பெரிய குத்துபி என்பார்கள் இவர்கள் சொல்வார்கள் தஹிர்னி குத்துபி குத்துபீயத்தி எப்பா அந்த குத்துபியத்தை விட்டு என்னை முதல்ல கொஞ்சம் விடுவிச்சிரு யாராவது வந்து நீங்கள் பெரிய கவுஸ் என்று சொல்வார்கள் நீங்கள் பெரிய கவுத் அதாவது வழிமாறுகளுடைய உயரத்தை சொல்லுகிறார்கள் தஹிர்னி ஆணில் கவுசு ஏத்தி இந்த கவுத் எல்லாம் வேண்டாம் அதை விட்டு என்னை கொஞ்சம் சுத்தப்படுத்துப்பா அதை அதை விட்டு என்ன கொஞ்சம் காலி பண்ணு என்றெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் ஆன்மீகத்தில் பெரிய உயரத்தை தொட்டவர்களுக்கு இது நடப்பது உண்டு இவர்களுடைய முக்கியமான கராமத்து எம் பெருமானார் சல்லல்லாஹோலிக வசல்லமை முத்தமிட்டது ஒன்று இரண்டெல்லாம் அல்ல நூற்றுக்கணக்கான கிதாபுகளில் இந்த செய்தி வருகிறது நான் கடந்த வாரம் சொன்னது போல் அந்த அந்த முத்தமிட்ட நிகழ்ச்சியை மட்டும் மையமாக வைத்து நபிகளாரை அவர்களின் வஃபாத்துக்கு பின்னால் சந்தித்தல் மலக்குகளை சந்தித்தல் என்கிற தலைப்பில் ஒரு கிதாபையே எழுதியிருக்கிறார்கள் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்யூ ரஹிமகுல்லா அவர்கள் இவர்களுக்கென்று நிறைய அற்புதங்கள் உண்டு வரலாற்றிலே பதிவு செய்ததை நாம் அப்படியே இங்கேயும் வரலாற்றிலே சொல்ல வேண்டும் மறைக்கவும் முடியாது சேர்க்கவோ குறைக்கவோ கூடாது ஏனென்றால் இவர்களின் வரலாற்றை எழுதுகிற அஹமது அஹமது ரிஃபாயி அல் முஸ்லேஹ் அல் முஜத்தித் அப்படின்னு ஒரு கிதாபு இவர்களுடைய முழு வரலாற்றையும் அலசி எழுதப்பட்டிருக்கிற நூல் அதில் இந்த செய்தி எழுதுகிறார்கள் இவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இவர்களுடைய மாமா நாம் துவக்கத்தில் சொன்னோமே ஷேக் மன்சூர் அல் பதாயஹி இவர்களுடைய சொந்த மாமா அதாவது தாயினுடைய சகோதரர் அவர் தான் கனவில் பெருமன் சல்லுல்லாஹு அலிகமி பார்க்கிறார் பதாயஹனுடைய பெரிய ஷேக்குகளில் அவரும் ஒருவர் இவர்களுக்கு உஸ்தாதும் கூட அவர் கனவிலே கார்க்கிற பார்க்கிறார் நபிசல்லுல்லாஹூ அலிகு வசல்லும் கனவிலே அவரிடத்திலே சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் பஷிர் உக்தபி அன் நகா சதமின் பி வலதீன் சையகோனு சையீத் அல் அவுலியா கமா அன சையீதுல் அம்பியா உன்னுடைய சகோதரிகிட்ட சொல்லு நாற்பது நாளைக்கு பின்னாடி அந்த பெண் கர்ப்பமாவார் கர்ப்பமாகி அவர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார் அந்த குழந்தை வலிமார்களின் தலைவராக இருக்கும் நான் நபிமார்களின் தலைவராக இருப்பது போல என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலிகி வசல்லம் இவர்களின் தாய் மாமா அஷேக் மன்சூர் அல் அவர்களின் கனவிலே சொன்னதை நிறைய நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் இவர்களின் வரலாற்றை எழுதுகிற நூல்கள் பெருமானார் சல்லாஹூ அலிக் செல்லும் முன்னறிவிப்பு செய்த பிரகாரம் சரியாக நாற்பது இரவுகள் கழித்து அவர்கள் அஹமதை கரு சூழ்ந்தார்கள் அதற்கு பிறகு பிறந்த குழந்தையை ரசூலின் கனவின் முன்னறிவிப்பாய் வந்ததால் ஷேக் மன்சூர் அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய முழு கல்வி ஆற்றல் அவர்களுடைய மனப்பாடம் அவர்கள் தஃசீர் அதிசுகளில் தேர்ச்சி எல்லாவற்றிலும் தனி கவனத்தை செலுத்தினார்கள் சொல்லப்போனால் இதையெல்லாம் இவர்களுடைய கராமத்துகளிலே சேர்க்கலாம் இவர்களுடைய வரலாற்றை படிக்கிற போது ஒரு வார்த்தை தெரிகிறது இன்னகு ஷேகுல் உரைஜா அப்படின்னு ஒன்று உரைஜா நொண்டி பெண்ணுன்னு சொல்லலாம் அர்ஜா உரைஜா அப்படின்னா நொண்டி கால் நொன்றது கால் ஊனமான ஒரு பெண்ணுக்கு ஷேகு அப்படின்னு ஒரு பெயர் இது ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு அந்த பெயர் காரணத்தை போய் அவர்களின் வரலாற்றை பார்க்கிற போது எழுதுகிறார்கள் அம்மா தல்கி முஹூபி ஷேகுல் அவுரைஜா ஹர்ஜம் ரத் என்பம் அஹுவா அது ஒரு வரலாறு தங்களுடைய சகாக்களோடு அகமது கபீரு ரிஃபாயு ரஹ்மகுல்லா போகிறார்கள் ஒரு கிராமம் கிராமத்துக்கு பேர் ஹத்தாதியா அப்படின்னு அந்த கிராமத்துக்கு பேர் ஹத்தாதியா கிராமத்துக்குள் தங்கள் தோழர்கள் புடை சூழ உள்ளே நுழைகிற போது அந்த ஊர்க்காரர்களெல்லாம் ஷேகவர்கள் விட்டார்கள் என்று எல்லோரும் வரவேற்க வருகிறார்கள் அந்த வரவேற்க வந்தவர்களில் ஒரு பெண் நொண்டியாக இருக்கிறார் கால் நொண்டி கூண் விழுந்திருக்கிறார் முதுகு நேராக வளையவில்லை வித்தியாசமாய் அந்த பெண்ணினுடைய தலையில் ஒரு முடி கூட இல்லை அன்னகா ஆர்ஜா அன்னகா ஹதுபா சுஹலை ஒரு முடி கூட இல்லாத பெண் அமது ரிஃபாய் ரஹிமகுல்லா அவர்களை பார்த்தவுடன் கூட்டத்தில் இருந்து அந்த பெண் கூண் விழுந்த பெண் கால் நொண்டி கொண்டவளாய் தலையில் முடியில்லாத அந்த பெண் முன்னாலே வந்து சொல்லுகிறார் யா சையிதி அன கரீத்து நப்சி நிசா உல் ஐ எங்களுடைய கோத்திரத்தில் ஊரிலே இருக்கிற பெண்களெல்லாம் என்னை செய்கிற கிண்டல்களால் நான் மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறேன் என்னை பரிகாசம் செய்கிறார்கள் நான் இந்த தோற்றத்திலே இருப்பதால் ஃபத அலஹா அல்லாவு உடனடியாக ஷேக் அஹமது கபீரு ரஹ்மகுல்லா அவர்கள் அந்த பெண்ணுக்கு உடனடியாக அந்த குறைகள் சரி செய்யுமாறு துவான் செய்கிறார்கள் ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாலே நடக்கிற அற்புதம் இது ஜவஹரத்துல் கலா இதிலையும் இருக்கிறது அது ஜவஹரத்து சா இரத் அஹமது கபீரு ரிஃபாஇ நூலிலையும் இது இருக்கிறது உடனடியாக சரியானது இஸ்தகா ஷாருஹா கால் சரியானது முதுகு நேரானது தலையிலே முடி முளைக்க ஆரம்பித்தது ஃபில்ஹால் உடனடியாக இதுவெல்லாம் நடந்தது ஃபசம்மா குன்னா சொம்ஹா நிகா குல் ஹரைஜா நொண்டி பெண்ணுக்கு ஷேகு என்று அந்த நிமிடத்திலிருந்து இவர்களுக்கு அந்த ஊர் மக்கள் ஹத்தாதியா மக்கள் அழைக்க துவங்கினார்கள் என்று அவர்களுடைய கராமத்துகள் என்கிற அற்புதங்களிலே பார்க்கிறோம் மொஹித்தின் அப்துல் காதர் ஜிலானி அவர்களைப் போலவே ஒரு லட்சம் பேர் இருக்கிற சபையில் இவர்கள் உரையாற்றுகிற போது சமீபத்தில் இருப்பவரும் தூரமாக இருப்பவரும் ஒரே மாதிரி கேட்டிருக்கிறார்கள் அது கூட பரவாயில்லை இதைவிட இன்னும் ஒருவடி மேல் அற்புதம் தபக்காத்துள்ள ஒளியா என்கிற நூலிலே பதிவாக இருக்கிறது நிறைய நூல்கள் ரெண்டு நூல் முக்கியமாக அதை வாசகத்தோடு பதிவு செய்திருப்பவர்கள் தபக்காத்துள்ள அவுளியா ஒன்று அல்ல ஆலாம் ஜர்கலி ரஹத்துல்லா அலி அவர்களுடைய ஆலாம் என்கிற நூல் அந்த ரெண்டுலேயும் இருக்குது மஜிலிசு ஃபயஃப்தஹுல்லாஹு ஆஹு காது கேளாதவர்கள் ரிபாய் நாயகத்தினுடைய மஜ்லி வந்து அமருவார்கள் அல்லாஹ் அந்த மஜ்லிஸில் இருக்கிற இருக்கிறவரை அவர்களின் செவிப்பறையை திறந்து விடுவான் இவர்கள் நடத்தும் பாடங்களை இவர்கள் உபதேசிக்கும் நசீகத்துகளை அவர்கள் கேட்பார்கள் பெரிய பெரிய முசன்னிப்புகள் எழுதிய கிதாபுகள் எல்லாம் இது எழுதி வைத்திருப்பதால் தயவுசெய்து இது கட்டுக்கதைகளாக இருக்குமோ என்ற கடுகளவு சந்தேகம் கூட நமக்கு தேவையில்லை வாருங்கள் அவர்களை பற்றிய கொள்கை சம்பந்தமான நிலைப்பாடு இங்கே கவனிக்கத்தக்கது சூஃபீசத்தில் பல பேர் கொஞ்சம் முத்தி போனவர்கள் உண்டு நான் முன்னால் பார்த்துருக்குறோம் மன்சூருல் ஹல்லாஜ் போன்றவர்களை எல்லாம் சூஃபீசத்தில் ஆகவும் ஷரியத்தில் இருந்து கொஞ்சமும் பிசகாமல் இந்த சூவீசத்தை அணுகியவர்கள் உண்டு சரீரத்தில் கொஞ்சம் கூட பிசகாமல் அணுகியவர்களில் நாம் இதற்கு முன்னாலே பார்த்த அல்லாம ஜுனிதுல் பக்தாதி ரெல்லா ஒன்பவர்கள் வரலாற்றிலே நிறைய சொல்லியிருக்கிறோம் அகமது கபீர் இஃபாய் அவர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான் யாராவது ஞானதீட்சன் எம் பெறுவதற்காக அவர்களிடத்தில் பையாத் என்கிற மார்க்க ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு யாராவது வந்தால் அவங்களுடைய பாணி உட்கார வைப்பாங்க உட்கார வச்சுட்டு அஸ்மா உல்லூசுனா பூரா ஓதுவாங்க எல்லா வாரத்தையும் ஓதுவாங்க இறைவனுடைய திருநாமங்கள் இருக்குது இல்லையா தொண்ணூற்றொம்பது திருநாமங்களையும் பூரா ஓதுவாங்க ஹாலுகுர் ராஜுக்குல் பாரிகுல் முசபிரல் பாக்கி வர்ஷிது சஃபூர் ஹபூர் அலீம் ஹபீர் கரீம் எல்லாம் ஓதுவாங்க ஓதி முடிச்சுட்டு இதில் எந்த பேரும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க அவர் ஏதாவது ஒரு பேர் சொன்னார்னா அந்த பேரில் இருந்து அவருடைய குணாதிசயங்களை விளங்கி அவர்களுக்கென்று சில உபதேசம் செய்வார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பேரை கேட்டுட்டு வருங்காலம் சொல்கிற அல்ல இது அந்த பேரை விரும்புகிறவங்கள்ட்ட என்ன மாதிரி அவங்களுக்கு நசிகத்தை செய்யணும்னு தெரியும் எனக்கு ஒன்றுமே தெரியலன்னா ரெண்டாவது தடவை ஓதுவாங்க பூரா அஸ்மாவ்லூசினாவையும் அப்பவும் தெரியலன்னா மூணாவது தடவை ஓதுவாங்க எனக்கு மூணாவது தடவையும் ஓதியாச்சு எனக்கு ஒன்றும் அஸ்மாவ்லூசினால் எதுவும் எனக்கு பிடிக்கலை என்னை ஈர்க்கலைன்னு சொல்லிட்டா நீ எந்திரிச்சு போயிடலான்னு சொல்லிடுவாங்க பையத்து கொடுக்க மாட்டாங்க அவர்கள் மா ஒப்பந்தமெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க நீ இந்த துறைக்கு தகுதியற்றவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்களை விடுவார்கள் அகமது கபீரூர் ரிஃபாய் ரஹிமகுல்லா அவர்களினுடைய இந்த அவர்கள் உருவாக்கி அவர்களுக்கு பின்னால் எக்கச்சக்கமான விஷயங்கள் உலகத்தில் நடந்திருக்கிறது அவர்களினுடைய ஆன்மீக வழியில் ராஜபாட்டையில் நிறைய பேர் அவைகளை பின்பற்றி சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக அவங்க சொன்னது என்ன தெரியுமா எந்த சூஃபீசமாக இருந்தாலும் சரி சரீத்தை கரெக்டாக கடைபிடிக்கணும் ஷரியத்தை விட்டுட்டு ஒரு சூஃபீசம் ஒத்துக்க முடியாது சரீரத்தில் தடுத்த ஒரு விஷயம் சூஃபியத்தில் ஹலால் ஆக முடியாது சரியத்தை முக்கியமாக பிடிக்கணும்பாங்க குறிப்பாக இந்த தன்னிலை மறந்து ஆடுறது குதிக்கிறதெல்லாம் இருக்குல்ல அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசி வரையும் ஏற்றுக்கலை இது குறித்து சூவியாக்களிடத்தில் முரண்பாடுகள் இருக்கலாம் ஏன் இதை கேட்கக்கூடியவர்கள் கூட பல அறிஞர்களுக்கு மாற்று கருத்திருக்கலாம் அண்ணாக்கிருலா யோகத் கிதாபில் உள்ள விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது இருப்பதை மாத்திரம் சொல்லுகிறோம் இந்த மாதிரி ஷரியத்தை தாண்டி சூஃபீசத்தை வேறு கோணத்தில் செலுத்தி ஒரு மாதிரியான தன்னிலை மறந்த கோலத்தில் சில நடவடிக்கைகள் செய்கிறார்கள் அல்லவா குதிப்பது ஆடுவது என்னென்னமோ நடக்கிறது பல சூவிகள்கிட்ட அது அவர்களுக்கு பிரியமானதும் கூட இப்போ இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா ஹவுலாயு குத்தாழு தரீக்கை பகத ரூகும் இவர்கள் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிய வார்த்தைகள் இருக்கிறது நிறைய சூபிகளுக்கு இவர்கள் எழுதிய சில வார்த்தைகளின் காரணமாக இந்த தரீகா அவர்களுக்கு ஒத்து வரவில்லை அதாவது அல்லாக அவதாரம் எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல அதை இவங்க ஏற்றுக்கவே இல்லை கொலூனுடைய கருத்து அவதாரம் என்று சொல்வார்கள் அல்லா அவதாரம் எடுத்துட்டான் அல்லாஹ் எம் மேலே வந்துட்டான் உன் மேலே வந்துட்டான் இப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த இந்த அவதார கருத்தை ஏற்கவில்லை அதே மாதிரி உலகத்தில் அல்லாஹ் அவதாரமாக இருக்கிறான் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த துணியாதான் அல்லாஹ் இப்படியெல்லாம் போகும் அது ரொம்ப மூழ்கி நாம் அதில் சர்ச்சைக்குரியதுக்குள்ளே ரொம்ப போக விரும்பலை இப்படிப்பட்டதை வந்து மோசமாக இவர்கள் ரொம்பவும் கண்டித்திருக்கிறார்கள் ஆவுலாயி கவுமுன் அகதத்துகுமுன் பிதா துமின் சுரூஜிகின் ஈயாக்கும் ஈயாக்கும்பம் உஜால சத்தம் நீங்கள் இந்த மாதிரி உள்ளவங்கள்கிட்ட உட்காராதீங்க இவங்க வந்து கொஞ்சம் மோசமானவங்க இவர்கள் புதுமையை உண்டாக்குகிறார்கள் இவர்கள் சரியத்தை பின்பற்றவில்லை என்று கடுமையாய் சாடியிருக்கிறார்கள் அவர்களே எழுதியிருக்கிற ஒரு வாசகத்தில் இப்படியெல்லாம் இவைகளை கண்டித்து நிறைய பேசியிருக்கிறார்கள் இவர்களுடைய தரிகாவை பின்பற்றி இவர்களுடைய ராஜபாட்டையில் உலகத்தில் பயணித்த இவர்களுடைய மாணவர்கள் சீடர்கள் ஏராளமான பேர் இவங்களுடைய தரிகாவில் வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஷேகான அஷேக் ஷேக் அல் ஹாஃபத் அல்சுத்தீன் அல் அவங்க இதில் உள்ளவங்க அஷேக் ஷேக் அஹ்மது பதுவி மெல்லாம் கல்வி கடல்கள் அதில் உள்ளவங்க ஆரிஃப் பில்லா அபுல் ஹசன் ஷாதலி ரஹ்மவுல்லா இவங்க வழியில் உள்ளவங்க மிகப்பெரிய ஷேகாக கருதப்படுகிற நஜ்முத்தீன் உல் அஸ்வகானி இவங்க இதில் உள்ளவங்க உரமாக்கிற இடத்திலெல்லாம் ரொம்ப பிரபலமான ஷேக் ஜலாலுத்தீன் சுயூதி இவங்க வழியில் உள்ளவங்க இவங்க இவங்கெல்லாம் அகமது நாயகம் அவர்களினுடைய வழித்தோண்டல்களில் அவர்களின் ராஜபாட்டையில் அவர்கள் சொல்லி கொடுத்த சூஃபியத்தில் பயணிப்பவர்கள்தான் இவர்களெல்லாம் நிறைய செய்திகள் இந்த மாதிரி சில விஷயங்களில் இவர்கள் சூஃபீசத்தில் கண்டிக்கவும் தவறவில்லை இவங்க முன்னாடி சொன்னோம் அப்து சமி அல் வாசித்தி இவருடைய ஒரு மாணவர் அவங்களுக்கு ஒரு லற்ற எழுதுனாங்க சூஃபிசம் சம்பந்தமாக அவருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து லெட்டர் எழுதினாங்க அந்த லெட்டரில் இதையும் எழுதினாங்க ஒரே ஒரு நிலைப்பாட்டில் அல்லாஹுவை அவன் அவதாரப்படுவான் என்று சொல்லக்கூடியவர்களை விட்டும் நான் உன்னை எச்சரிக்கிறேன் சில சூஃபிகள் அதில் மூழ்கி போயிருக்கிறார்கள் அதாவது காணும் பொருளெல்லாம் அல்ல இந்த மரம் அல்ல இந்த கிதாபு அல்ல அந்த லைட்டு அல்ல எல்லாம் அல்ல ஒரு கட்டத்தில் போய் உல் அல்லாஜ் அவர்கள் சொன்னார்களே நானே அல்ல இப்படி இந்த இந்த மாதிரி சொல்லக்கூடிய சில சூழ்த்திகளின் கருத்து இவர்கள் ஏற்கவில்லை ஷத்தகு என்று சொன்னால் தன்னிலை மறந்து ஒரு ஜதுபில் குதிக்கிறது ஆடுறது அடிச்சுக்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்களையும் இவர்கள் ஏற்கவில்லை ரிஃபாய் தரீக்காவில் அவைகளுக்கு இடமில்லை எந்த அளவுக்குன்னா இவங்க தரீகாவை சார்ந்த முக்கியமான சமீபத்தில் இந்த பதினாலாவது நூற்றாண்டு ஹிஜ்ரியிலே வாழ்ந்தவர்கள் வரைக்கும் ரிஃபாய் தரீகாவினுடைய ஷேகாக கருதப்படுகிற அல்லாமா அபுல் ஹாதி சையாதி ரஹிமகுல்லா அவங்க எழுதியிருக்கிறாங்க ஒரு கிதாவு தம்பி ஹூ மன்கால அனல்லா நானே அல்லா என்று சொல்பவர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு கித்தா அதில் எந்த அளவுக்கு எழுதுகிறாங்கன்னா இந்த மாதிரி அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நவூதுபில்லா முருத்தத் என்று சொன்னாலும் தவறில்லை எழுதியிருக்கிறது ரிவாய் அரியகாவினுடைய மிகப்பெரிய ஷேகாக கருதப்படுபவர்கள் சரி பொதுவாக வரலாற்று ஆசிரியர்களில் நடுநிலையாக சில பேர் வரலாறு எழுதுவாங்க நமக்கு தெரியும் நீண்ட தொடர்கள் சுமார் நூற்றி எண்பத்தி ஒம்பது தொடரில் நாம் ஒரு தொடரில் கூட அவங்கள கோடு பண்ணாமல் எந்த வரலாறும் சொல்லலை அல்லாமா ஜஹபீர் ரஹமதுல்லா ஜஹபீர் அஹமத்துள்ளாலி அவர்கள் இமாம் அகமது கபீர் ரிஃபாய் அஹமத்துள்ள அலியை பற்றி அவங்க குறிப்பெல்லாம் எழுதுகிறாங்க அதில் என்ன எழுதுகிறாங்க தெரியுமா பணிவின் உச்சகட்டம் இவர்கள் அல் தவாது வல் கனாஹி உள்ளதை கொண்டு போதுமாக்குவதில் உச்சகட்டம் லையின் உல் கலிமா உல் கலிமா வாசகங்களில் பேசுவதில் ஆக மென்மையானவர் வதுல்லி வல் இன்கிசார் தன்னை தானே தாழ்த்தி கொள்ளுவதில் முக்கியமானவர் ஓ சலாமத்துல் பாத்தின் வெளிரங்கம் மட்டுமல்ல உள்ரங்கம் சுத்தமானவர் எல்லாம் எழுதிட்டு இமாம் தஹபி எழுதுகிற ஒரு வாசகம் பாருங்களேன் அல் ஜு ரதி ஓ இருப்பினும் ரிஃபாயி அவர்களை பின்பற்றி வரக்கூடிய அவர்களினுடைய சீடர்களில் நல்லவர்களும் உண்டு கொஞ்சம் மட்டமானவர்களும் உண்டு சொல்லுவது இமாம் அபீர் அஹமத்துல்லா அலி அவர் ஒக்கது கத்துர ஜகுலு பீகிம் பத்த ஜத்திலகும் அஹ்வாலுன் ஷைதானுன் அவர்களிடம் சில பிடிக்காத ஷரியத்திலே இல்லாத சில தவறான செயல்பாடுகள் சில இவர்களின் ரிஃபாய் நாயகத்தினுடைய சீடர்கள் சில பேரிடம் தவறாக ஏற்பட்டுவிட்டது என்ன குறிப்பாக ஈராக்கை தாத்தாரிகள் படையெடுத்ததற்கு பின்னால் இந்த தரீகா கொஞ்சம் வேறு பாதையிலே பயணித்தது நெருப்பு தீ மிதிக்கிறாங்கள இந்த தரீகா ரிஃபாயி தரீகாவை சார்ந்த அவங்கெல்லாம் சேர்ந்து தீயில நடக்கிறது எங்களை தீ ஒன்றும் செய்யாது அப்படின்னு நடக்கிறது அதே மாதிரி என்ன செய்கிறதுனா சிங்கத்தில் ஏறி உட்காந்து சவாரி செய்கிறது அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுனா பாம்பை எடுத்து மேலே போட்டுட்டு விளையாடுறது இதெல்லாம் அவர்கள் சூஃபி இசத்தினுடைய கராமத்துகளில் எங்களுடைய ரிஃபாயி தரீகாவின் அடையாளங்கள்னு சித்தரிச்சிட்டாங்க இமாம் ஜபீர் அஹம்துல்லா என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரிஃபாயி ரஹமத்துல்லாஹி அலிவர்கள் காட்டிய ஷரியத்தை ஒட்டிய இசம் வேறு அது ரொம்ப தெளிவாக இருந்தது பின்னாலே வந்தவர்கள் இதையெல்லாம் உருவாக்கிட்டார்கள்னு இதை எல்லாத்தையுமே எழுதுகிறார் மீன் துகுலின் நேரான் ஒரு ருகூபு சிபா ஒரு லாபு பில் ஹையான் பாம்புகளை வச்சுட்டு விளையாடுறாங்க அதே மாதிரி வனவிலங்குகளில் சிங்கம் புள்ளியில் வந்து உட்காந்து சவாரி செய்கிறாங்க தீயில ஏறி மிதித்து நடக்கிறாங்க இதையெல்லாம் எழுதிட்டு இவைகளுக்கும் ரிஃபாய் நாயகத்திற்கும் சம்பந்தம் இல்லை இது அவங்க ஏற்றுக்கலை பின்னாடி உள்ளவர்கள் உருவாக்கியது இப்போ நமக்கு ஒரு ஆச்சரியம் வரலாம் அதுனா அந்த தெரியுங்க பாம்போட விளையாண்டா தீயில மிதிச்சா இப்படியெல்லாம் நடக்குமா அதாவது இப்படி எல்லாம் வந்து தீயை மிதிக்கிறது எல்லாமே வந்து உண்மைன்னு எல்லாம் சொல்லிட முடியாது இன்றைக்கு எத்தனையோ பேர் கண்ணால் பார்க்கிறோம் நாம் சொல்ல வர்றது அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா எங்கள் ரிஃபாயி நாயகம் சையத் அகமது கபீர் ரிஃபாயி நம்ம முன்னால் சொன்ன மாதிரி எல்லா உயிரினங்கள்லையும் அன்பு செலுத்துனாங்க பாம்பு பள்ளி நரி நாய் கழுத ஆடு மாடு எல்லாத்துக்கும் அன்பு செலுத்துனாங்க அதனால் எந்த விலங்கும் எங்களை தொந்தரவு செய்யாது இந்த தெரிய காவலை வரக்கூடியவர்களை என்று ஒரு கற்பிதத்தை இந்த உலகத்திலே விட்டார்கள் இன்னொன்று பார்க்குறோம் ரிஃபாய் தரீஹாவை சேர்ந்தவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏன் பல்வேறு இடங்களில் இந்தியாவில் கூட கருப்பு ஆடை அணிவார்கள் முழுசா கருப்பு அது என்று அதை யாரும் கண்டிக்கல ஆனாலும் அவர்களுக்கென்று ஒரு அடையாளமாக இருந்தது குறிப்பாக ஈராக்கு பகுதிகளில் பகதாது பகுதிகளில் ரிஃபாய் தரீஹாவை சேர்ந்தவர்களுடைய ஆடை தலைமுதல் கால்வரை அவர்கள் கருப்பு ஆடை அணிந்திருப்பார்கள் என்றெல்லாம் கூட வருகிறது அகமது கபீர் ரிஃபாய் ரஹிமகுல்லா சூஃபியத்தினுடைய பெயராலே நடைபெறுகின்ற எந்த அநாச்சாரமாக இருந்தாலும் அவர்கள் கண்டிக்க தவறவில்லை இது குறித்து சூஃபியாக்களுக்கு இடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டாயிருக்கலாம் அகமது கபீரு ரஹமகுல்லா அவர்கள் இருத்தால ஒரு 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 அறுபத்தி ஆறு வயசு வரையும் அவர்கள் வாழ்ந்ததற்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்ட அவர்கள் நிறைய அவர்களுடைய கராமத்துகளை பற்றியும் அவர்களுடைய பல்வேறு விஷயங்களை பற்றியும் சொல்ல வேண்டும் அது போய்கொண்டே இருக்கும் நூற்றுக்கணக்கான தொண்டர்களை ஆயிரக்கணக்கான தொண்டர்களை நூற்றுக்கணக்கான ஆன்மீக மஜினிசுகளை இவைகளையெல்லாம் வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு எழுதுகிறாங்கன்னா அல்லாமல் இபுனுல் முஹத்தப் அவங்க அஜாஹிபே வாசித்துன்னு ஒரு கிதாப் எழுதுறாங்க இராக்களவில் பகதாதுக்கு பக்கத்தில் இருக்கிற வாசித்தின் வியப்புகள் அப்படின்னு அந்த கிதாபுக்கு பேர் ஹஜாயிப வாசித் அந்த கிதாபில் எழுதுகிறாங்க ரிஃபாய் அகமது கபீர் ரிஃபாய் ரஹமதுல்லா அவர்களுடைய ஹலீஃபாக்கள் மாத்திரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் எழுதுறாங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இஸ்லாமியர்கள் வாழுகிற எந்த பகுதிக்கு போனாலும் நீங்கள் அங்கே போனால் ஒரு கிராமமாக இருந்தாலும் ரிஃபாயி தரீகாவினுடைய வழித்தோன்றல்கள் இருப்பார்கள் அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் அந்த வழியை பின்பற்றுபவர்கள் அவர்களை பெரிதாக போற்றுபவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் இந்த அளவுக்கெல்லாம் வாழ்ந்தவங்க தங்களுடைய அறுபத்தி ஆறாவது வயசு வரும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது பெரிய வியாதியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை வயிற்றுப்போக்கு ரொம்ப அதிகமாக டெய்லியும் போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதில் மிகவும் உடல் இதாகிடுச்சு ஒரு மாதம் வரைக்கும் வைத்து போகு ஒரு மாதம் இதில் என்ன தெரியுமா அப்பா அல்லா அப்படின்னு எல்லாம் அவங்க கத்தலையா நோயில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு புலம்புவாங்கல்ல புலம்பலும் இல்லையா பி தூணித்தின் அவுஷக்வா ஒரு முறையீடு இல்லாமல் முனங்கள் இல்லாமல் எப்போ போலவே இப்பாதை செஞ்சுருக்காங்க நமக்கெல்லாம் ரெண்டு தடவை பேதியானால் உட்காந்து தொழுகுவோம் நாலு தடவை பேதியானால் நல்லா சேரில் உட்காந்துருவோம் அப்புறம் தொழுகவே மாட்டோம் ஒரு மாதம் பேதியாக இருக்கிறது எந்த வழிபாட்டிலையும் இபாதத்துலையும் அவங்க குறைய வைக்கலை இன்னும் சில கித்தாப்புகளில் எந்த அளவுக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா ராஃபே இமாம் ராஃபீர் அஹமத்துல்லாஹி அலிகி அவர்களும் தாஜுத்தீன் சுபக்கீர் அஹமத்துல்லா அலி அவர்களும் இவங்களுடைய கடைசி நிலைமையை எழுதியிருக்கிறாங்க ஃபுல் டீட்டெயிலோடு அதில் எழுதுறாங்க ஒரு மாதம் சமயங்களில் ஒரு நாளைக்கு முப்பது தடவை வேதியாகுமா முப்பது தடவை உதவு செய்வாங்களாம் ஒவ்வொரு முறைக்கு பின்னாலும் அவர்கள் உதவோடு இருப்பவர்கள் ஒவ்வொரு தடவைக்கு பின்னாலும் அவர்கள் உதவு செய்வார்கள் அல்லாமல் ஜமாலுத்தீன் ஃபாலி அல் கீலானி அவங்க எழுதின கிதாபு அஷேக் இ அல் முஸ்லிஹுல் முஜத்தீத் அப்படின்னு ஒரு கிதாப்பு முழுக்க இவங்களுடைய வரலாறு அல்லாமல் ஜமாலுத்தீன் கீலானி எழுதுனது அதில் அவங்க எழுதுகிறாங்க இப்படியெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் கடைசியாக ஹிஜ்ரி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஜமாதுல் ஊலா அதில் வந்து பிறை பன்னெண்டு அன்னைக்கு அவங்க வந்து ஒஃபாத்தானாங்க கடைசியில் அவர்களுடைய தாய் வழி பாட்டனார் ஐஎன் நஜாரின்னு சொல்லி அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அவங்க அடக்கப்பட்டாங்க உம்மு அபிதாங்கிற ஊரில் அந்த நாளே பயங்கரமாக இருந்ததுன்னு எழுதுகிறார் ஜமாருத்தீன் கீழானி அந்த நாள் அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு பயங்கரமாக இருந்தது அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தில் அவர்கள் வஃபாத்தாக இருக்கிறார்கள் அவர்களினுடைய அடக்கஸ்தலம் குப்பாவோடு அது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அகமது கபீரு ரிஃபாய் ரஹுல்லா தசவூப் என்கிற ஆன்மீகத்தை சரியாக இந்த உலகத்தில் அடையாளப்படுத்திய பெருமகன் கொள்கையில் தனிப்பட்ட அமல்களில் பணிவில் குடும்ப வாழ்க்கையில் கல்வி பணியில் அத்தனையிலேயும் சிகரம் தொட்டவர்கள் இவங்களுடைய ஒட்டுமொத்தமாக ரிஃபாயி என்று பெயர் வருகிற போது ரமத்துல்லா அலி அவர்கள் பெயர் வருகிற போது பளிச்சுன்னு எல்லாத்துக்கும் நினைவு வர்றது என்ன தெரியுமா உயிரினங்கள் மீது அவர்கள் காட்டிய அன்பு கல்வியை விட கிதாபுகளை விட சூஃபியத்தை விட எல்லாத்த விட அவர்களுடைய நினைவில் இருப்பது அவர்கள் பெயரை சொன்னவுடன் நினைவுக்கு வருவது உயிரினங்கள் மீது காட்டிய அன்பு ஞானிகள் எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு பாராட்டித்தான் வாழ்வார்கள் அல்லாஹு ஜல்லஷா நபுத்தாலா ஜீவகாருண்யத்தை வாழ்க்கையில் மிகவும் பேணி நடந்த அல்லாமா அஸ் சையது அஹமது கபீருல் ரிஃபாய் ரஹிமகுல்லா நாயகத்தின் வழி தோன்றல் அவர்களை அன்னலம் பெருமானாரோடு அல்லாஹ் மகிழ்வோடு ஜன்னத்துல் ஃபிர்தோசில் சேர்த்து வைப்பானாக அமீன் வாஹரு அல்வானி அஹமது இல்லாஹி ரூபில அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து